குட் ஈவினிங் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் சோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது இந்த வாரம் நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திங்கட்கிழமையில இருந்து எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல ஈக்விட்டில கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் சோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நிச்சயமா அவங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் சோ இது எல்லாமே இந்த வாரம் நடந்த ட்ரேடிங்க வச்சு வர வாரத்திற்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ நம்ம கவனிக்கலாம் அப்படிங்கறதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் கவனிக்க உகந்த பங்குகள் ஹெசிஎல் டெக் ஏஷியன் பெயிண்ட் இன்ஃபிராடெல் டிசிஎஸ் விப்ரோ ஏபிஎஃப்எல் சிஜிசிஎல் நீங்க ஈக்விட்டி மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு லோயஸ்ட் புரோக்கரேஜ்ல ஹை லெவலான அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம் ரிலேட்டிவ் மொமெண்டம் ஸ்டடிஸ் என்ற அளவீட்டில் இந்த பங்குகளை ட்ரேடிங்கை கவனிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஹேத்வே ஐஜிஎல் ஜென் ஜே அண்ட் கே பேங்க் டிசிஎஸ் ஹெச்சிஎல் டெக் கிரானல்ஸ் பெட்ரோனெட் ஏஷியன் பெயிண்ட் சிஜிஎஸ்எல் சம்பால் ஃபெர்டிலைசர் ஏபிஎஃப்ஆர்எல் டைட்டன் ஆக்ஸிஸ் பேங்க் மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் கோடாக் பேங்க் இன்ஃப்ராடெல் விப்ரோ ரிலையன்ஸ் அதுக்கப்புறம் ஐஓஎல்சிபி அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது ட்ரேடிங் வால்யூம் கணிசமான அளவில் அதிகரித்த ஸ்டாக்குங்களை பத்தி பார்க்கலாம் என்டிபிசி ஹிந்துஸ்தான் ஹிந்துஸ்தான் ஐடிசி கான்கர் சம்பா ஹிண்டால்கோ ஈக்விடாஸ் அதுக்கப்புறமா வந்து கோட்டாக் பேங்க் ஜெய் கார்பரேஷன் லிமிடெட் அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய பங்கு வெள்ளிக்கிழமைக்கு வால்யூம் அதிகரித்து ட்ரேடர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த புது பங்குகள் வந்து சென்ட்ரம் கேஆர் பி எல் முன்சோலா ஹெச்இஜி ஜூப்ளி ஹீரோ மோட்டர் கம்பெனி டெக்னிக்கல் அனலைசஸ் அடிப்படையில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளை பத்தி பார்க்கலாம் புல்லிஷ் எம்எஸ்இடி கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக்ல வந்து இக்விட்டாஸ் ஐஜிஎல் கெயில் கன்சியூமர் அடுத்து வந்து ஏசியன் பெயிண்ட் எஃப்எஸ்எல் இண்டஸ்டன் பேங்க் சென்ட்ரம் டிமார்ட் சோலா பினான்ஸ் இந்த பங்குகள் எல்லாமே கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு அடுத்து பியரிஷ் எம்ஏசிடி ஓவர் நடந்த ஸ்டாக்ஸ் வந்து கிரானல்ஸ் ஆர்எஸ்ஐ அப்புறம் இஎம்ஏ புல்லிஷ் கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக்ல ஐடியா இந்தியா புல்ஸ் ஹவுசிங் பைனான்ஸ் குரூக் புல்ஸ் ரியல் எஸ்டேட் ஹெச்டிஐஎல் ஹின் பெட்ரோ எஸ்ஆர்டி டிரான்ஸ்போர்ட் மனப்புரம் BEML JM Financial Biocon RSI EMA Bearish Crossover நடந்த ச்டாக்சில கவனிக்க வேண்டிது வேதாந்தா PNB Bank of India Z Entertainment Bank of Baroda Orient Bank India Cement Canara Bank NMDC Hinsing Allahabad Bank L&T Financial Housing IDBI Edelweiss அப்பரும் RCF வாங்கி விற்பதற்கான டெக்னிக்கல் பொசிஷன்களை கொண்டிருக்கும் ஸ்டாக்ல கவனிக்க வேண்டியது ஹிண்டால்கோ ஈக்விடாஸ் ஹிந்துஸ்தான் யூனிலீவர் டெக்மா கேந்திரா, ஏசியன் பெயிண்ட் ஹாவல்ஸ் வால்டாஸ் சிப்லா ஆட்டோஃபார்மா கஜா செராமிக் டி மாட் அதுக்கப்புறம் சிஜிசிஎல் ஸோ எஃப்எண்டோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாம ஈக்விட்டில கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் டைட்டன் பேங்க் விப்ரோ ஹிந்துஸ்தான் இனிலிவர் ஏசியன் பெயிண்ட் அடுத்து பங்குகள் ஓபன் இன்ட்ரெஸ்ட் ஓரளவு அதிகரித்த ஸ்டாக்குகள் பார்க்க வேண்டியது சுஸ்லான் அத்தானி பவர் சவுத் பேங்க் ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா எஸ் பேங்க் ஐடிஎஃப்சி அதுக்கப்புறம் எஸ்பிஐ பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் அசோக் லீலாண்ட் ஐடிசி பேங்க் ஆஃப் பரோடா இது எல்லாமே பிப்ரவரி மந்த் கான்ட்ராக்டாச்சு அடுத்து ஃபியூச்சர் ஓபன் இன்ட்ரஸ்ட் ஓரளவு குறைந்த ஸ்டாக்ஸ்ல பவர் கிரிட்டும் பிபிசிஎலும் இருக்கு ஃபியூச்சர்ஸ் விலை பிரீமியத்தில் முடிவடைந்த சில ஸ்டாக்குகள் எம்ஆர்எஃப் ஸ்ட்ரீ சிமெண்ட் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் போர் லிமிடெட் நிஃப்டி ஐடி பேங்க் நிஃப்டி பஜாஜ் பினான்ஸ் சர்வீஸ் நெஸ்டலின் எச்ஆர் மோட்டார்ஸ் பிரிட்டானியா நிஃப்டி ஓஎஃப்எஸ்எஸ் மாருதி பஜாஜ் ஆட்டோ ஃபியூச்சர்ஸ் விலை டிஸ்கவுண்டில் முடிவடைந்த சில ஸ்டாக்குகளில் நம்ம கவனிக்க வேண்டியது ஹீரோ மோட்டர் கம்பெனி சீட் லிமிடெட் ஜெட் ஏர்வேஸ் கேஎஸ்சிஎல் எல்டி இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அமராஜா பேட்ரி பிபிசிஎல் எம்ஜிஎல் கெயில் ஹின் பெட்ரோ என்டிபிசி ஆயில் வீகாட் இந்தியன் பேங்க் அதிக லெவல ட்ரேடிங் நடந்து அதிக லெவல ஓபன் இன்ட்ரெஸ்டும் அதிகரிச்ச பங்குகள் ஆப்ஷன்ஸ் வந்து பதினோராயிரம் காலு நிப்டி பத்தாயிரத்தி எழுநூறு புட்டு பத்தாயிரத்தி நானூறு புட்டு பத்தாயிரத்தி ஐநூறு புட்டு பதினோராயிரத்தி இரநூறு காலு அதுக்கப்புறம் பத்தாயிரத்தி எட்நூறு புட்டு பத்தாயிரம் புட்டு பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் காலு பத்தாயிரத்தி முந்நூறு பத்தாயிரத்தி அறநூறு பதினோராயிரம் புட்டு பதினோராயிரத்தி முந்நூறு காலு பத்தாயிரத்தி எட்நூறு காலு பதினோராயிரத்தி நானூறு காலு பதினோராயிரத்தி ஐநூறு கால் பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் கவனிக்க வேண்டியது கால் ஆப்ஷன்னா என்ன சாரி ஆப்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிற பேசிக் விஷயத்த நாம இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்துருக்கோம் அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க நான் ஆட் பண்றேன் பாருங்க அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய புட்டன் கால் ரேஷியோல எஸ்ஆர்எஃப் எம்எஃப்எஸ்எல் टोर पवर आक्सिसंक टोर फार्मा हिन्प्रो बंफ्टि इंफ्राटेल ईक्विटा निफ्टी, निफ्टि ईसी विब्रो एसिसी भारत एटल एलसी हौसिंग फिना टाटा स्टील श्री इंफ्रा हेच्डीएफ्सि बंक इंडिको डिस्टीवी एल एंडिफिनशियल हौसिंग ये बैंक सिप्पा जी एंटरमेंट एलटी आयिल रिलय आरबीएल बैंक நேஷனல் அலுமினியம் டாடா பவர் அம்புஜா சிமெண்ட் இது எல்லாமே கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த வாரத்துக்கு கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகள் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் நம்புறேன் ஸோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுங்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தின கருத்தை உங்களுடைய டவுட் கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மார்க்கெட் சம்மந்தமான அப்டேட்டடான நியூஸஸ் உங்களுக்கு தேவைன்னா இந்த நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்க இல்லை இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் ஆகிக்கோங்க அப்ப ஈஸியா மார்க்கெட்டை நீங்க ட்ராக் பண்றதுக்கு உதவியா இருக்கும்னு நான் நம்புறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன் சோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் ஹாப்பி வீக்